ஹாய் வியூவர்ஸ், பிரதமர் மோடி முதல் அமைச்சர் செல்லூர் ராஜு வரை பல அரசியல்வாதிகளை எல்கேஜி ட்ரெயிலில் கலாய்த்துள்ளனர் ஆர்கே பாலாஜி. புதுமுகம் பிரபு இயக்கத்தில் ஆர்கே பாலாஜி லால்குடி கருப்பையா காந்தியாக நடித்துள்ள படம்தான் எல்கேஜி. இப்படத்தின் போஸ்டர் சிறப்பான தரமாகவும் இருந்தது. இந்நிலையில் ட்ரெய்லரை பார்த்து வியக்காதவர்கள் யாருமே இருக்கலாம். ட்ரெய்லரில் எடுத்த எடுப்பில் ₹3000 கோடிக்கு செலவைப்பேன் என்று மோடியை கலாய்த்துள்ளார் பாலாஜி. ஒரு மாடு ஒரு மனுஷன் ரெண்டு பேருக்கு ஆபத்தில் மாட்டிக்கிட்டா மாட்டைத்தான் காப்பாற்ற வேண்டும். தெர்மாகோல் முதல் மோடியின் ஃபிட்னஸ் இந்தியா சேலஞ்ச் வரை பல விஷயங்களை வைத்து செஞ்சிருக்கார் பாலாஜி. தலைவரின் புகைப்படத்திற்கு மாலை போட்டு ஒருவர் கண்ணீர் சிந்ததை பார்த்த பாலாஜி, கண்ணீர் விடுவது போன்ற நடிப்பு சிறப்பான சம்பவம். அந்த தெர்மாகோல் விட்ட காட்சி தான் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்துள்ளது. நீங்கள் விஞ்ஞானி தான் பாலாஜி. ஊழலாட்சி ஒழிக பினாமி ஆட்சி ஒழிக என்று வரும் காட்சியை பார்த்த ஆளுங்கட்சியினர், எல்லாம் ஒரு நேரண்டா, அவர் மட்டும் உயிரோடு இருந்தால் இந்த மாதிரி பாலாஜி எல்லாம் பேசுவாரா என்று நினைக்கிறார்கள். சர்க்கார் படத்தில் விஜய் ஓட்டு போட்டு வருவதை விரலை காட்டுவார், அதை கலாய்த்துள்ளார் பாலாஜி. நம்ம ஊர் டிவியில் 100 நாள் ஷோ பண்ணால் சிஎம் என்ன பிஎம்ஏ ஆகிடலாம் அப்படின்னு மயில்சாமி கூறுவதுதான் கமலஹாசனை பற்றியுள்ளது. நீங்கள் தமிழனே கிடையாது, ஹைதராபாத்தில் இருந்த வந்தேறிதானே என பத்திரிகையாளர் ஒருவர் பாலாஜியை பார்த்து கேட்கிறார். அவர் வந்தேறி என்று கூறுவது யார் என்பது உங்களுக்கே தெரிந்திருக்கும். கிரிக்கெட் வீரர் அஸ்வின் 10 விக்கெட் எடுத்தால் மீடியாக்கள் எல்லாம் அவளை இந்திய வீரர் என்று கூறுகின்றனர். ஆனால் அவரை தமிழக வீரர் என்று கூறுவதில்லை. அதே நேரம் தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டால் இந்திய மீனவர்கள் என்று கூறாமல் தமிழக மீனவர்கள் என்று கூறுவது ஏன் என பாலாஜி கேட்பது மிகவும் அருமையாக உள்ளது. மோடியை கலாய்த்து வரும் காட்சியில் ஐ சேலஞ்ச் கஜோல் அகர்வால் என்று சந்தான பாரதி கூறுவது அல்டிமேட்டாக உள்ளது. மேலும் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசியலை கலாய்ச்சி பல படங்கள் வந்துருச்சு. தமிழ் படம் 2லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ்ஸை கலாய்ச்சி பயங்கரமான சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்னென்ன நிலவரம் இருக்கோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா காமெடியாக சொல்கிறாங்க. பட் அதை மக்கள் ஏற்றுக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் நான் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.